ஃபென்சன் குட்டீஸ் வெல்கம் டு ஐஷு அப்படி வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் குயிங் டூல்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப்டி வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் அடுத்தது டூத் பிக் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட டூத் பிக் இல்லைனா ஸோ இயர்பட்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுலேன்னா நீங்கள் வந்து தீ குச்சி கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து கார்போர்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா சென்டர் அந்த ஓட்டோ ஓட்டையாக இல்லையா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் டூத் பிக்லாம் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டேப் எடுத்திருக்கேன் ஸோ கார்ட்போர்ட் கொஞ்சம் எம்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் அதை வந்து டேப் ஒட்டி எடுத்துக்கிறேன் ஆனால் டேப் ஒட்டி எடுத்தாச்சு இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் குயிலிங் பேப்பர் எடுத்துருக்கு மேலே வச்சுட்டு ஸோ ஒவ்வொரு டூத்பிக் விட்டு விட்டு இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி செஞ்சோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான டிசைன் கிடைக்கும் ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு காட்டி கடைசியாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இது வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இங்கே வேறு வேறு டிசைன் கூட பண்ணிக்கலாம் எனக்கு இந்த டிசைன் தான் தெரியும் ஸோ அதனால் இதை பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குயிலிங் நீடில்தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு டூத் பிக் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்குது அந்த இடத்துல சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்க நிறையா டைம் நான் கட் பண்ணி உடஞ்சி போச்சு ஸோ அதை நான் தான் சொல்கிறேன் ஸோ அடுத்தது வந்து டூத் டூத்பிக் இருக்குது அந்த மாதிரி பட்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிளாஸ்டிக் பட்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது ஸ்ட்ரா இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஐஸ்டிக் இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து தீ குச்சி கூட நீங்கள் பயன்படுத்தி கட் பண்ணிக்கோங்க சீ இப்போ வந்து பட்ஸை பார்த்தீங்கன்னா சென்டராக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி ஒர்கவுட் ஆகிருக்குன்னு குயிலிங் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிக்கிறேன் சீ இப்போ பாருங்கள் ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து குயிலிங் நீரில் வந்து கொஞ்சம் எம்ட்டியாக இருக்கனால டேப்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட குயிலிங் நீரில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போனோம்னு பார்த்தீங்கன்னா குயிலிங் பேப்பர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது ஹோம்மேட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ஸோ இதோட லிங்க்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நம்ம சென்னில் எப்படி ஹோம்மேடா குயிலிங் பேப்பர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோ அதோட லிங்க்கு டிஸ்கிர்சன்ல கொடுக்குறேன் ரெண்டையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஹாய் சொல் நேம்னா சொல்லிக்கலாம் பிரினிகா கிருத்திகா ரேணு ஷாஜினி ஆர் வீரேஸ்வரி சாரா மகதி ஸ்ரீதி ஃபஜிலா ஃபரீன் எய்த் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய் இதே மாதிரி இருக்கும் ஹாய் சோல் பிண்டு கமல் உங்க பேருக்கு மெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு நம்மளோட குயிலிங் பேப்பர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம என்ன 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 பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குயிலிங் போர்டு தான் பண்ண போகிறோம் அது கார்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் அடுத்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ஸோ உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைனா ஒயிட் கலர் பேப்பர் கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கார்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பிளாக் கலரில் மார்க்கர் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன் உங்கள் விருப்பம்படி நீங்கள் என்ன வேணாலும் டிரா பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சிம்பிளாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டு நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் வந்துருச்சு நீங்கள் வந்து கட்டர் இருந்தால் அதை பயன்படுத்தி கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்போர்ட் பீஸ் கட் பண்ண வச்சோம் இல்லையா இப்போ வந்து பின்னாடி திரு கலர் பேப்பர் திருப்பிட்டு ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க ஸோ எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஒட்டிக்கோங்க ஸோ இப்போ ஒட்டின காட்டி இப்போ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்போர்டில் ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு இப்போ நம்மளோட குயிலிங் போர்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அதுக்கு வந்து குயிலிங் பேப்பர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து அதை வச்சுட்டிங்கன்னா அதே ஷேப்புக்கு வந்துடும் இப்போ நான் ஓவல் ஷேப்பில் வந்து பண்ணால் ரொம்பவே செம்மையாக வந்துருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைனெலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குயிலிங் மோல் தான் பண்ண போகிறோம் அது கார்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் அது குயிலிங் பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து குயிலிங் நீடில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ஸோ ஜும்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு ஸோ பெண்ட் பண்ணிக்கோங்க கையில் வச்சுட்டு பெண்ட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஸோ உள்ள வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க நீ வெளியும் கூட ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் நான் வந்து உள்ள மட்டும் நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் இப்போ ஒட்டின காட்டி கீழே ஒட்டுறதுக்காக கம் அப்ளை பண்ணிட்டு அந்த அட்டையில் ஒட்டிக்கலாம் இதே மாதிரி பெருசு சின்னது செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க இதே மாதிரி ரெண்டு செஞ்சு ஒட்டிருக்கேன் ஒட்டி இருக்கேன் பயன்படும் பேப்பர் மட்டும் ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி கம்மான் வந்து ரெடி ஆயிடும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் இப்போ பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அது மேலே வச்சு அதே மாதிரி வந்து வந்துடும் ஸோ அதுக்காக தான் ஸோ இதுவும் ரொம்பவே செமையா ரெடி ஆயிடுச்சு எடுத்து வைக்கிறேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து பபிள் டேப்பெல்லாம் கவர் பண்ண போகிறோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ஜுவல்லரி மேக்கிங் ரொம்ப பிடிக்குன்னா அதை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பபுள் ரேப்பர் விரிச்சு காட்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்து குயிலிங் பேப்பர் ஓட்டுறதுக்காக நான் வந்து கம் வந்து ஒரு இடத்துல போட்டு வைக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக் மூடியும் அடுத்து ஃபெவிகால் மூடியும் எடுத்திருக்கேன் இப்போ ஃபெவிஸ்டிக் இதில் பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து ஃபில் பண்ண காட்டி ஃபெவிகால் மூடியை வந்து போ கேப்பாக வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இது பார்த்திங்கன்னா கம்மாலாம் கீழே வந்து வரல ஸோ அது நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அதுலேயும் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ பேக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க பேக் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குயிலிங் டூல்ஸ் செட் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கேன் ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சைஸ்க்கு இருந்துச்சு ஸோ அதனால இதை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே இதை போட்டுக்கலாம் சும்மா அந்த பாக்ஸில் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணோன்னா கிஃப்ட் பேப்பரெலாம் வச்சு ப்ரெசென்ட் பண்ணுங்கள் நான் வந்து சும்மா இந்த பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த குயிலிங் டூல் செட் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இந்த கிராஃப்ட் யார் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டுருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் நிறையா கிராஃப்ட் கேட்டிருக்கீங்க நான் கூட சீக்கிரமாக அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அது நம்ம சேனலுக்கு ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வந்து ஃபஸ்ட்டு வியூ கமெண்ட் லைக்குன்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் தமிழ்லேருந்து ஹாய் ஐஷுன்னு போட்டிருக்காங்க ஹாய் டியர் இந்த கிருத்தி கின்னி அப்படிங்கிற ஐடியிலேருந்து சேலஞ்ச் பேட்டர்ன் பேப்பர்னு போட்டிருக்காங்க கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது வண்டர்ஃபுல் ஐடியான்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி இந்த ஸ்ரீநிதி கைவி ஸ்ரீநிதி பார்த்து சூப்பர் ஐஷோ அமேசிங்காக இருக்குது ஸ்டோன்ஸ் என்ன அமேசிங் ஐடியா ஐ ஆம் ஃபைன் ஹவு அபவுட் யூ ஐஎம் ஃபைன் டியர் கீப் கோயிங் ஐ வில் சப்போர்ட்டியும் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ஸ்ரீநிதி கிராஃப்ட் தமிழ்லேருந்து சூப்பர் சிஸ்டர்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிஸ்டர்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி கிரியேட்டிவ் வேர்ல சூப்பர்னு போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேவி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேருந்து நைஸ்ன்னு சென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி நன்றிடுத்து ஜேபி கிராஃப்ட் ஐடியாஸ்லேருந்து நைஸ்னு சென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி ரேணு தான் பார்த்தீங்கன்னா ஹேக்ஸ் போடுங்களான்னு கேட்டிருந்தாங்க ஸோ என்ன ஹேக்னு கேட்டதுக்காக பலூன் ஹேக்னு போட்டிருந்தாங்க ஸோ நான் கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஆர்ட் கிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட் சூப்பர்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கிராஃப்ட் வேர்ல்ட் ஃபார் கிராஃப்ட் இருந்து ஓ இட்ஸ் லுக்கிங் நைஸ்ன்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி ஸோ டெய்லியும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு ஹாப்பியாக இருக்கும் வீடியோ பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிவிட்டு ஆடங்கிற ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்